வெல்கம் டு ஜாகி சினிமாஸ். ஜாகி சினிமாஸ்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போற திரைப்படம் தெலுங்கு திரைப்படம். இன்று வெளியாகி இருக்கின்ற அல்லூர்ஜி நடிப்பில் வெளிவந்திருக்கின்ற சன் ஆஃப் சத்தியம் ஒரு திரைப்படம். திருவிக்ரம் இயக்கத்தில். திருவிக்ரம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச டைரக்டர் தெலுங்குல. ஏன்னா அவருடைய அத்தோடு படம் வந்து எனக்கு வந்து அவ்வளோ பிடிச்ச படம். அதான் அத்தோட ஸ்டைலு அந்த மாதிரி ஒரு படத்தை நான் வந்து அந்த படத்தில் இருக்கிற ரொமான்ஸு டயலாக்ஸு காமெடி சென்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் அது. ஸோ அதுலேருந்து எனக்கு வந்து திருவிக்ரம்னுடைய எல்லா படங்களுமே எனக்கு பிடிக்க ஆரம்பிச்சிது. ஸோ ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ வந்து பார்க்குறதுல வந்து நான் தவறவே மாட்டேன். எனக்கு அவருடைய அல்லூர்ஜின் கூட அவர் ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ண ஜூலை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். ஏன்னா அந்த ஸ்கிரிப்ட் பெஸ்ட் ஸ்கிரிப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை சொல்லலாம். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்கிரிப்ட் அந்த படம். அதன் பிறகு அவங்க ரெண்டு பேரும் வந்து இணையற படம் தான் வந்து சன் ஆஃப் சத்தியமூர்த்தி. திருவிக்ரம் வந்து மூன்றே மூன்று நடிகர்கள் கூட தான் வேலை செஞ்சுருக்காரு. பவன் கல்யாண், மகேஷ் பாபு அண்ட் அல்லூர்ஜுன். ஸோ அதுவும் இல்லாமல் திருவிக்ரம் வந்து டைலாக் ரைட்டர்ன்றதுனால அவருடைய எல்லா படங்கள்லையுமே வந்து ஒரு சீன் வந்து ஒரு சீரியஸாக போச்சுன்னா அதுக்கப்புறம் காமெடி வரும். காமெடியாக போயிட்டே இருக்கிறப்ப ரொம்ப சீரியஸான ஒரு சீன் ஆக்ஷன் பிளாக்காக தான் வந்து அதுக்கப்புறம் ஒரு சென்டிமெண்ட் சீன் வரும். ஸோ இந்த மாதிரி அவர் வந்து எல்லாத்தையுமே கலந்து கட்டி அடிக்கிறதுல மன்னவர். அவர் வந்து ஸ்க்ரீன் பிளேவிலும் சரி டைலாக்ஸ்லையும் சரி ரொம்ப அற்புதமான ஒரு டைரக்டர். அவருடைய நடிப்பில் அவருடைய இயக்கத்தில் வெளிவந்திருக்கிற திரைப்படம் தான் சன் ஆஃப் சத்யமூர்த்தி. ஓகே, சத்யமூர்த்தி திரைப்படத்தினுடைய கதை என்னன்னு பார்த்துக்கலாம். அதாவது ஒரு பெயர், ஒரு நல்ல பெயர் எடுத்துகிட்டோம்னா அந்த பெயரை காப்பாற்றுறதுக்காக வந்து உயிரையும் கொடுக்குற அளவுக்கு வந்து வாழணும். ஏன்னா பெயர் எடுக்கிறதுன்றது சாதாரண விஷயம் இல்லை. ஸோ அந்த மாதிரி அதுதான் ஒன்லைன். சத்யமூர்த்தி வந்து பிரகாஷ் ராஜ் ரொம்ப நீதி நேர்மையான ஒரு மிகப்பெரிய பணக்காரர். அவர் பிஸ்னஸில் வந்து பூந்து விளையாடுற ஒரு மனுஷன். அவருக்கு ரெண்டு பசங்க, ரெண்டாவது பையன் தான் வந்து அல்லூர்ஜுன். ஒரு கட்டத்தில் பிரகாஷ்ராஜ் விபத்தில் இறந்துடுறாரு. இறந்ததுனால அவங்களுடைய குடும்பம் வந்து அல்லூர்ஜுனுடைய குடும்பம் வந்து வறுமையினுடைய பிடியில் சிக்குது. ஸோ அதுலேருந்து அவங்க எப்படி மீண்டாங்க. அப்பா வந்து பிஸ்னஸ் மூலமாக வந்து நிறைய ஒரு லேண்டில் வந்து பிரச்சனையில் வந்து அவர் மாட்டிக்கிறாரு. அந்த அதுக்குள்ளேயே அதை வந்து கை அதில் வந்து நேர்மையாக கொடுக்கறதுக்குள்ளேயே அவர் வந்து விபத்தில் இருக்கிற பிரகாஷ்ராஜுக்கு கெட்ட பேர் ஏற்படுது. அந்த கெட்ட பேரை வந்து அல்லூர்ஜுன் வந்து அவருடைய மகன் அல்லூர்ஜுன் வந்து எப்படி வந்து துடைச்சு தன்னுடைய அப்பாவுடைய பெயரை காப்பாற்றுறார் அப்படின்றது தான் இந்த படத்தினுடைய கதை. ஸோ அல்லூர்ஜுன் சான்ஸே கிடையாது. ரொம்ப அற்புதமாக இருக்கார். மிக அவர் மெருகு ஏறிக்கிட்டே போதும், என்ன சொல்கிறது, மெருகு ஏறிக்கிட்டே போதும். ரொம்ப சார்மிங்காக இருக்கார். ஒரு மாதிரி ஜிம்கேரி மாதிரி ஒரு ஹேர் ஸ்டைல் வந்து இந்த படத்தில் வந்து அவர் வந்து யூஸ் பண்ணியிருக்காரு. நல்லாவும் இருக்காது, ரொம்ப ரொமான்டிக்காக இருக்கார். ஸோ ஃபஸ்ட்டு வந்து தேவிஸ்ரீ பிரசாத்தோடைய இசையில் அவர் வந்து நிறைய பாடல்கள் வந்து கைத்தட்டில் பெறுறாரு. பட் இந்த படம் துவங்குற இடமே வந்து ஒரு மாதிரி க்யூரியாசிட்டி அதிகரிக்கும் ஒரு ஸ்க்ரீன் பிளே. அல்லூர்ஜுன் நருள் நிற்கிறாரு, சுற்றி வந்து எல்லாரும் முடியாந்து அவரை வெட்டுறதுக்கு வராங்க. இதுலேருந்து படம் தொடங்குது. ஸோ பயோகிராஃபிக்கல் கதை மாதிரி அவர் வந்து தன் வரலாறு தன் கதையை வந்து அவர் சொல்கிற மாதிரி வேணும் கதை. ரொம்ப அற்புதமாக அவர் ப்ளே பண்ணியிருக்காரு. அவருக்கு ஜோடியாக சமந்தா நடிச்சிருக்காங்க. சமந்தா வந்து சான்ஸே இல்லை, ரொம்ப க்யூட்டாக இருக்காங்க, பர்பி டால் மாதிரி இருக்கிறாங்க. நிறைய காட்சிகளில் வந்து ரொமான்டிக்காக ரொம்ப அற்புதமாக வந்து அவங்களுடைய ப்ளேயை வந்து பண்ணியிருக்காங்க. மிக முக்கியமாக வந்து அல்லூர்ஜுன் கிட்டே தன்னுடைய காதலை வந்து சொல்கிறதுக்கு வந்து அவங்க தவிக்கிற தவிப்பை வந்து ரொம்ப அழகாக வந்துடும். அந்த சீனில் வந்து சமந்தா வந்து ரொம்ப நல்லாவே ப்ளே பண்ணியிருக்காங்க, ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. அதன் பிறகு இன்னொரு விஷயம் என்னென்னா, சமந்தாவுக்கு ஒரு 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 ப்ராப்ளம் இருக்குது. அதாவது வந்து சக்கரை வியாதி இருக்குன்றதை வந்து சின்ன வயசுலேருந்தே இருக்குன்றதையும் வந்து திரைப்படத்தில் வந்து பதியப்பட்டதுக்கு வந்து இயக்குனர் திருவிக்ரமுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் பெக்கவே கொடுக்கணும். ஏன்னா இந்த மாதிரியான விழிப்புணர்வுகள் வரும்பொழுது தான் அது வந்து ஒரு பெரிய வியாதி இல்லை அப்படின்ற ஒரு இது வந்து மக்கள் மத்தியில் வந்து பரவும். ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டரைசேஷன் வச்சதுக்கு வந்து திருவிக்ரமுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் பொக்கே. ஓகே, ஒரு சில காட்சிகளில் வந்தாலும் பிரகாஷ்ராஜ் அவருடைய அட்மார்க்கான நடிப்பை வந்து வெளிப்படுத்தி நம்மளை வந்து ரொம்ப மனசை வந்து கொள்ளை கொள்ள வைக்கிறாரு. அதே மாதிரி நித்யா மேனன் வந்து இன்டர்வல் பிளாக்குக்கு அப்புறம் வராங்க, ரொம்ப அற்புதமாகவே அவங்க வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க. என்ன தம்மா கொஞ்சம் ஷார்ட், அவ்வளோதான். அதன் பிறகு வந்து அலி, அதுக்கப்புறம் வந்து பிரம்மானந்தம், அதுக்கப்புறம் உபேந்திரா வந்து ரொம்ப கலக்கலாக அவருக்கான அவருக்கான அந்த மாஸ் என்டர்டைன் மாஸ்க்கான அந்த விஷயத்தை வந்து அவங்களுக்கு வந்து நிறைய, அதாவது இவருக்கு ஈக்குவலான ஷார்ட்ஸ் வந்து அவங்களுக்கு நிறைய காட்சிகள் வந்து உபேந்திராவுக்கு வச்சுருக்காங்க. நாராயணா, எம்எஸ் நாராயணா, அவர் வந்து இந்த ஒரு படத்தில் வந்து ஒரு சீனில் நடித்த ஒரு முக்கியமான சீனில் நடிச்சிருக்காரு, திருப்புமுனையான சீனில் நடிச்சிருக்காரு. அவருடைய கடைசி படம்னு நினைக்கிறேன். அவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைட்டில் கார்டிலே வந்து அவருக்கு வந்து வருத்தங்களை வந்து தெரிவிக்கிறாங்க. அவர் இந்த படத்தோட ஒரு இந்த படத்தில் அவர் இந்த படம் நடிச்சிட்டு இருக்கிறப்ப அவர் வந்து மரணிச்சிட்டாரு. இன்டர்வல் பிளாக்குக்கு அப்புறம் வந்து உபேந்திரா, ஸ்னேகா, அதுக்கப்புறம் வந்து பிரம்மானந்தம் இந்த திரைப்படத்தை வந்து வேறு கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. ரொம்ப ரொம்ப செம, அதாவது என்ஜாய்மெண்ட்டாக இந்த படத்தை வந்து ரசிக்கிற அளவுக்கு பண்ணுறாங்க.
டெக்னிக் டீடைல்ஸில் பார்த்தீங்கன்னா தேவ் ஸ்ரீ பிரசாத்துடைய பாடல்கள் எல்லாமே வந்து ஒரே மாதிரியான பாடல்களாக இருந்தாலும் கூட எல்லாமே தாளம் போட வைக்கிற பாடல்கள். அதே மாதிரி சினிமோடகிராஃபி வந்து இப்போ பிரசாத் அவர் வந்து ரொம்ப நல்லா பண்ணி அழகாக பண்ணியிருக்காரு. அதுவும் ஃபாரின் லொக்கேஷன்ஸ்லாம் ரொம்ப அழகாக ஷூட் பண்ணியிருக்காங்க. லட்டு மாதிரி இருக்குன்னு சொல்லலாம்ல, அந்த மாதிரி வந்து லைட்டிங் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ரொம்ப நாள் கழிச்சு வந்து சிந்து துலாடியை வந்து நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி ஸ்னேகா திருமணத்துக்கு பிறகு ஸ்னேகா படத்தில் இன்டர்வல் பிளாக்குக்கு அப்புறம் வந்து நிறைய காட்சிகள் வராங்க. அவங்களுடைய அவங்க பங்கு வந்து சிறப்பாகவே செஞ்சுருக்காங்க. திருவுக்கிரம இயக்கத்தில் அல்லுர்ஜி நடிப்பில் விழுந்திருக்க சன் ஆஃப் சத்தியம் ஒரு திரைப்படம் எப்படி இருக்குது அப்படின்னா, ஆக்ஷன் ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட். ஆக்ஷன் ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட்டை வந்து இந்த படம் வந்து பூர்த்தி செஞ்சுருக்குன்னே சொல்ல முடியும். மிக முக்கியமாக இன்ட்ரோல் பிளாக்குக்கு அப்புறம் வந்து நிறைய சென்டிமெண்ட் சீனு, ஆக்ஷன் பிளாக்கு சென்டிமெண்ட் சீனு, அது கூட வந்து காமெடின்னு கலந்த ஒரு கலவையான ஒரு விஷயமாக இந்த வந்து ஆக்ஷன் என்டர்டைன்மெண்ட் பேக்கேஜாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபேமிலியோடு போய் பார்க்குறதுக்கான ஒரு நல்ல படம்னே சொல்ல முடியும். வழக்கமான தெலுங்கு சினிமாவினுடைய கதை தான், அதில் வந்து பெரிய மாற்றங்கள்லாம் இல்லை. ஆனாலும் ப்ரெசன்டேஷன் பண்ண விதத்தில் ரொம்ப அற்புதமாக தெரிவிக்கிறம் பண்ணியிருக்காரு. அல்லர்ஜுனுடைய டான்ஸுக்காகவும் அவருடைய க்யூட் நடிப்புக்காகவும் இந்த படத்தை வந்து அவசியம் பார்க்கலாம். மீண்டும் வேறொரு திரைப்படத்தினுடைய வீடியோ விமர்சனத்தோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறி விடைபெறுகிறது. உங்கள் ஜாக்கி சேகர். இந்த தளம் பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.